ஏங்க ஒரே நக்கவுட் என்ன பண்ற திருநடிகர அதாவது நைட் ஒரு மணிக்கு இந்த சீத்திர ஆர்ப்பாடம் பண்ணது திருநடிக்கல ஒட்டு கேக்க ஒட்டு உங்களுக்கு போயிட்டாளா வேலை வாங்க முடியுமா என்ன ரெண்டு நாள் வேலைக்காரி வரல இருக்கிற எல்லா வழி நான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கேன் வேலைக்காரி வரலன்னா வேலை கட்டு போய் கேள்றி ஏன்னா எங்கட கேட்டு இருக்கேன் லாஜிக்கே இல்லாம பேசிட்டு யாரு பாத்துட்டு வந்து வச்சுக்கிறேன் ஏன் ரெண்டு நாள் லீவு உடம்பு சரியில்லைங்கம்மா அதுக்கு என்ன சொல்லாம லீவ் போட்டுருக்கியா அதான் வந்தா போய் வேலை செய்யுமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா சொல்லுமா ஏமா சொல்லாம லீவ் போட்டேன் பிக் பாஸ் போட்டுக்க வா பாக்கலாம் வா பாக்கலாம் சொல்ல மாட்டானே சொல்லுமா ஏமா சொல்லாம லீவ் போட்ட சொல்லிட்டங்கம்மா ஐயா கிட்ட சொல்லிட்டியா டிக்டாக்ல வீடியோ போட்டிருந்தாங்கம்மா ஃபீலிங் சிக்னு ஐயா டூயட் பண்ணியிருந்தாருங்கம்மா இந்த மாதிரி டோன்ட் வரி பேபி டேக் டூ டேஸ் லீவுனு மிஸ் யூ ஃபீலிங் ப்ரோக்கன் அப்படின்னு போட்டிருந்தாருங்கம்மா ஐயோ சொல்லிட்டாரா இன்னைக்கு எந்த வேலையும் இல்லம்மா நீ போயிட்டு நாளைக்கு வா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க போல இருக்காங்க ஊருக்கு போறாரடி ரெண்டு நைட் வந்து தங்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சாரி யாரு என்னோட ஹஸ்பண்ட் ஓ ஹாய் யாரு என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பாயிங்க பாய் ஃப்ரெண்டிங்க குழந்தை அழகா இருக்கா நம்ம குழந்தையா எங்க குழந்தை ஓ பாத்து ரொம்ப நாளாச்சு வை டோன்ட் வி டேக் பிக்சர் ஷூ 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 போட்டோ போட்டோ ப்ரோ ப்ரோ என்ன அசிங்கமா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க ஜோடியா சேர்த்து வச்சிடுங்க ஏய் வெயிட் ஹே என்ன போஸ் தரேன் காலேஜ்ல கொடுத்த மாதிரி போஸ் ஓ கல்யாணம் ஆயிருச்சுல சாரி மறந்துட்டேன் பேட் மெமரி சார் ஏய் ஜு 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 குழந்தை அப்படியே அப்பா உரிச்சு வச்ச மாதிரி ஏதோ ஏன் குழந்தையா நீதான் அப்பாவா நம்ப முடியலையே ப்ரோ நீங்க எடுங்க அவன் கிடக்குறான் ஓகே ரீஜா பாய் பாப்போம் பாய் சார் என்னடி அவன் குழந்தைங்கிற மாத்த சொல்ல மாட்டேங்கிறேன் ஷேர் பண்ணிக்கலாமா ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல இல்ல போட்டோ ஷேர் பண்ணிக்கலாமா போட்டோவா ஷேர் பண்ணிக்கலாம் அங்க பாரு அவரு போட்டோ வாங்கிட்டு போயிட்டாரு போயிட்டு போயிட்டாரு சொல்லாம போயிட்டோம் என்னங்க
தீபித வில்லங்கமா கேட்பாளே, அதுக்குள்ள நம்மளே தான் கேட்டுருவோம். தங்கம், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்ல, திடீர்னு செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படி சொல்ல கூடாதுங்க. இருந்தாலும் நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ஷாப்பிங்கு துணி துவைக்கிறதுக்குல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படியே ஜாலியா சேடா தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓஹோ, நீங்க என்ன பண்ணுவீங்க நான் செத்து போயிட்டா? அப்படி செத்து போயிட்டா வீடே ஒரு வெறிச்சோடி இருக்குமா? எங்க திரும்பாலும் ஓனாகவும் வருமா? அதனால நானும் திங்ஸ் துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களாங்க? அம்மா வீட்டுல போக மாட்டேன், உன் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவேன். சும்மா சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. நீ பண்ணுங்க கட்டாடி, இப்படியே சொல்லிட்டு மேலே குதிச்சு வந்துடுங்க. குதி இப்போ, ஜன்னல் இருக்கு, குதி இப்போ. என்ன பேசி தீத்துக்கணும்? எனக்கு எப்ப இந்த வாய்ப்பு கிடைக்குமோ ஈஸ்வரன். இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உங்கள் பொட்டாட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. ஹாஃப் டே பர்மிஷன் வாங்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். வாங்க சர்ப்ரைஸ் பண்ண, சர்ப்ரைஸ் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. என் வேலைக்கார ஆறுமுகம் ஏதோ பதட்டமாக போகிறான், அவனுக்கு ஏதோ பிரச்சனையும். வாங்க வாங்க. கிளம்பியா, சீக்கிரமா போ, என் ஹஸ்பண்ட் வந்துட போறாரு.